காவிரி ஒழுங்காற்று குழுவின் 15வது கூட்டம் செப்டம்பர் 6ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைமையகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் மாதங்களில் பகிரப்படும் காவிரி நீரின் அளவு குறித்தும் நீர் இருப்பு மற்றும் பராமரிப்பு குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. சென்னையில் 2 வழி மார்க்கமாக செல்லும் இந்த மெட்ரோ ரயிலில் தினம்தோறும் 1000கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் பெட்டிகளில் சுவரொட்டிகள் ஒட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் ரயில் நிலையங்களில் உள்ள சுவர்கள் மற்றும் தூண்கள் உள்ளிட்டவற்றில் உரிய அனுமதியின்றி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டால் 1000 ரூபாய் அபராதம் மற்றும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அதிரடியாக அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பற்றியெறிந்த காரில் இருந்த 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மதுரையைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் 3 பேருடன் பயணித்துக் கொண்டிருந்த போது கிரியம்பட்டி அருகே காரில் மின்கசிவு ஏற்பட்டு தீ பற்றியது. தீ மளமளவென பற்றி எறிவதை அறிந்த விஜயகுமார் காரை சாலை ஓரமாக நிறுத்தினார். உடனடியாக அனைவரும் காரில் இருந்து வெளியேறினர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தஞ்சை வடக்கு வாசல் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 21 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வடக்கு வாசலை சேர்ந்த சாமிநாதன் தனது வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் சாமிநாதனை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகிலுள்ள விவசாயக் கல்லூரியில் நீர் மேலாண்மை குறித்த கண்காட்சி மற்றும் குறைந்த கட்டணத்தில் விதைகளை தானியங்கி இயந்திரன் மூலம் விவசாயிகள் எவ்வாறு பெறுவது என்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தேவைப்படும் விதைகளை பெறுவதற்கு இயந்திரத்தில் உள்ள துவாரத்தின் வழியாக 10 ரூபாய் நோட்டு செலுத்தி தங்களுக்கு தேவையான விதைகளை விவசாயிகள் பெற்றுக்கொள்ளும் எளிய முறையை எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளை மேம்படுத்த மாநில அரசு குடிமராமத்து பணிகளை தொடங்கி நீர்நிலைகளை தூர்வாரி வருகிறது. இந்த நிலையில் ஆரணி பகுதியில் பள்ளியின் அருகே உள்ள கால்வாயில் தூர்வாரும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார். சொட்டு நீர் பாசனத்தை சிறப்பாக செயல்படுத்துவதில் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழகத்தில் முதல் மாவட்டமாக திகழ்வதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் வேளாண்மை அறிவியல் மையம் சார்பில் ஜல் சக்தி அபியான் உழவர் விழா கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நெல் உற்பத்தியில் திருவண்ணாமலை முதல் மாவட்டமாக திகழ்வதாக கூறியுள்ளார். இதில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மேம்பாலத்தின் மீது டேங்கர் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாரிதாஸ் என்பவர் சேலம் நோக்கி கான்கிரீட் டேங்கர் லாரியை ஓட்டி வந்துள்ளார். அப்போது பின்புற டயர் வெடித்து தீப்பற்றி உள்ளது. இதனையடுத்து யாரும் இல்லாத பகுதியில் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். பொள்ளாச்சி ஆழியார் புளியங்கண்டியில் 10 அடி மலைப்பாம்பை பிடித்த வனத்துறையினர் அடர் வனப்பகுதியில் விட்டனர். பொள்ளாச்சி வன சரகத்திற்குட்பட்ட ஆழியார் புளியங்கண்டி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள அக்ரி அலுவலகம் அருகே மலைப்பாம்பு இருப்பதை கண்ட பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அப்பகுதியில் இருந்த 10 அடி கொண்ட மலைப்பாம்பை பிடித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மருதூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் சிவபெருமான் என்பவர் சமீபத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை பற்றி பாடல் ஒன்றை பாடியுள்ளார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாணவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாட்டை போக்க திறந்த வழியில் விளையாடும் விளையாட்டுகளை ஊக்குவிக்க வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது.
பள்ளி மாணவர்கள் வைட்டமின் டி குறைபாட்டால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருவதாகவும் இதற்கு பள்ளிகள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. வைட்டமின் டி குறைபாட்டை போக்க அனைத்து வகையான பள்ளிகளும் மாணவர்களை திறந்த வெளியில் வெயிலில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை விளையாட அனுமதிக்க வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் உள்ள தனியார் பள்ளியின் சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. ராகி, சோளம், வரகு போன்ற சிறுதானிய வகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட 300 மேற்பட்ட உணவு வகைகள் இடம்பெற்றன. முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய உணவு வகைகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று உணவு கண்காட்சியை ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. வெப்பசலனம் காரணமாக திடீரென செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சலாவதி, ஜெக்காம்பேட்டை, சிக்கனூர், டிவி நகர், மானூர், பட்டணம், ஊரல், இறையானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியானா மாநிலம் குர்கானில் வாகன சோதனையில் சிக்கிய தினேஷ் மதன் என்பவருக்கு புதிய வாகன சட்டத்தின்படி போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். அதன்படி வாகன உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக 5,000 ரூபாயும், வாகன பதிவு சான்றிதழ் இல்லாததால் 5,000 ரூபாயும், ஓட்டுநர் உரிமம் இல்லாததால் 2,000 ரூபாயும், காற்று மாசுபாடு ஏற்படுத்தியதாக 10,000 ரூபாயும், தலைக்கவசம் அணியாததால் 1,000 ரூபாய் என மொத்தம் 23,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வாகனத்தின் மதிப்பே 15,000 ரூபாய்தான் என ஆதங்கம் தெரிவித்த தினேஷ் அபராதத்தை குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கட்டுமான பணியின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி தமிழகம் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தாபா கார்டன் எனும் பகுதியில் புதிய தேவாலய கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. கட்டுமான பணியின் போது அருகிலிருந்து சுற்றுப்புற சுவர் சரிந்ததில் தமிழகத்தைச் சேர்ந்த சிவா, ஆந்திராவைச் சேர்ந்த சங்கர் ஆகியோர் உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஷ்மீர் விவகாரம் இந்திய நாட்டின் உள் விவகாரம் என நேபாள் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதீப் குமார் கியாவாலி தெரிவித்துள்ளார். இந்திய உள்நாட்டு விவகாரத்தில் தாங்கள் கருத்து கூற முடியாது என தெரிவித்த அவர், காஷ்மீர் விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு சீனா மட்டும் ஆதரவு அளித்து வரும் நிலையில் நேபாள அரசும் இந்தியாவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளது. மாலத்தீவில் நடைபெறும் இந்திய பெருங்கடல் நாடுகளின் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாகிஸ்தான் வெளிப்படையாக தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதற்கு அவர் குற்றம் சாட்டினார். தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் புகலிடம் திகழ்வதாக கூறிய ஜெய்சங்கர் இந்தியாவிற்கு எதிராக தீவிரவாதத்தை தூண்டுவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, மாலத்தீவு, நேபாளம், பூட்டான், சிங்கப்பூர் மற்றும் மொரீஷியஸ் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றார்கள். சீனாவின் ஹுபே மாகாணத்தில் இருக்கும் சங்ஷி நகரத்தில் தொடக்கப்பள்ளி ஒன்று அமைந்திருக்கிறது. இங்கு வகுப்பு தொடங்கிய நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்களை வெறியன் ஒருவன் குத்தி கொன்ற சோக நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. 40 வயது கொண்ட யூ என்கிற அந்த வெறியன் பள்ளியில் புகுந்து தன் கையில் வைத்திருந்த கத்தியால் மாணவர்களை சரமாரியாக குத்தியிருக்கிறான். இதில் 8 மாணவர்கள் பரிதாபமாக பலியாகினர். மேலும் 2 மாணவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இச்சம்பவத்தை அடுத்து சீன அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வன்மையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.